வேலன் சுவாமிகள் திடீர் கைது. வேலன் சுவாமியின் சட்டவிரோதமான கைதுக்கு எதிராக வேலன் சுவாமி சார்பில் இந்து அமைப்புகளின் கோரிக்கையின் பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான பேர் இயக்கத்தில் இணைத்தலைவர்களில் ஒருவரான தவ திரு வேலன் சுவாமிகள் சற்று முன்னர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் மாலை அவரது இருப்பிடத்துக்கு சென்ற போலீசார் அவரை விசாரணைக்காக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர். தேசிய பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தொடர்பிலான விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. 3 மணி நேர விசாரணையின் பின்னர் கைது செய்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பலர் விசாரணைக்காக அழைக்கப்பட்ட போதிலும் அவர்கள் விசாரணைக்காக சென்றிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இத்தகவலை வேலன் சுவாமிகள் தரப்பினர் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு 8:30 நீதவான் முன்னிலையில் வேலன் சுவாமிகள் முன்னிலைப்படுத்தப்படுவார் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சிரேஷ்ட சட்டத்தரணி குருபரன் தற்போது போலீஸ் நிலையம் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளிட்ட பலரை கைது செய்வதற்கும் போலீஸ் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சட்டவிரோத கூட்டம் ஒன்றை நடத்தியதாகவும் ஜனாதிபதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டியதாகவும் போலீசார் அவர்களுடைய ஊர்வலத்தை தடுத்த போது போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாகவும் காயம் விளைவித்ததாகவும் குற்றச்சாட்டுக்கள் இந்த அறிக்கையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியாக சொன்ன குற்றச்சாட்டுகளை சுவாமி அவர்கள் சார்பிலே நாங்கள் மறுத்துரைத்திருக்கிறோம். மிகவும் அமைதியான முறையிலே நடத்தப்பட்ட ஒரு பேரணி. இலங்கை அரசியலமைப்பிலே 14வது உறுப்புரையிலே இப்படியாக நடப்பதற்கு எதிரணி எதிர்பேரணியால் நடத்துவதற்கு முழு உரித்தும் இருக்கிறது என்பதை நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை எங்களுடைய மக்கள் நீண்டகாலமாக எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வேண்டுகோளாக முன்வைத்திருந்தோம். அந்த அடிப்படையிலே அங்கே ஜனநாயக வழியிலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த விடயங்கள் வேண்டுகோள்கள் கோரிக்கைகள் போலீசாருடைய வன்முறையின் ஊடாக தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுதான் நடந்த உண்மை. எனக்கும் சில சில பாதிப்புகள் உடல் ரீதியான வலிகள் எல்லாம் அன்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தும் அவையவற்றையுமே நான் வெளிப்படுத்தாமல் இருந்தும் இன்று ஒரு மரத்தலைவர் என்ற ரீதியிலும் நோக்காமல் இன்று கைது செய்யப்பட்டது மிகவும் மன வேதனையையும் ஆழ்ந்த கவலையையும் எனக்கு அளிக்கின்றது. யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மஹிந்த ஹோட்டாவுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும். தயாசிரி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பை முன்னுதாரணமாக எடுத்து யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராயபக்ச மற்றும் கோட்டபாய ராயபக்ச ஆகியோருக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயர் அதிகாரி ஒருவர் அவருக்கு கீழ் வேலை செய்யும் அதிகாரிகள் இழைக்கும் குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்ற சட்டம் உலகளாவிய ரீதியாக நடைமுறையில் உள்ளது. இந்த கால்டோனா சட்டமானது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பினூடாக இலங்கையிலும் இன்று அமுலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டமானது இலங்கையில் அமுலுக்கு வருவது இதுதான் முதன்முறையாகும். இவ்வாறான சட்டத்தினால் சரத் பொன்சேகா கூட எதிர்காலத்தில் தண்டனைக்கு உள்ளாகலாம். ஏனெனில் அவரும் யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரி ஆவார். யுத்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இதனால் கனடா அரசாங்கம் தடையும் விதித்துள்ளது. ஏன் இந்த தடை விதிக்கப்பட்டது? யுத்தத்தின் போது மனித உரிமைகளை மீறினார்கள் என நாளைய தினம் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த சட்டத்தினூடாக இவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக்கப்படுவார்கள். மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடவில்லை, மாறாக யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருமாறு தான் உத்தரவிட்டிருந்தார். எனவே நாளைய தினம் அவருக்கு எதிராக மனித உரிமை மீறல் வழக்கு தொடரப்பட்டால் அவர் எவ்வளவு கோடிகளை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டி ஏற்படுமோ என்பது தெரியாது. கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக தமிழ் பிரிவினைவாதிகளின் இதே போன்ற வழக்கு தொடுத்தால் கூட ஈஸ்வர் தாக்குதல் வழக்கின் இந்த தீர்ப்பை முன்னுதாரணமாக எடுத்து அவருக்கு கோடிக்கணக்கில் நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும் என்று
தீர்ப்பு வரலாம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் துங்கவுக்கும் நஷ்டஈடு செலுத்த வேண்டி ஏற்படும். ஏன் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கின் தீர்ப்பின் ஆபத்து குறித்தே இங்கு நாம் பேசுகிறோம். நாம் அந்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறோம். ஆனால் இது ராணுவ அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் கூட தாக்கத்தை செலுத்தும். இதனை நாடாளுமன்றமும் உணர்ந்து கொண்டு இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஜேவிபியினர் நமது வீட்டுக்குள் துப்பாக்கியுடன் புகுந்து தாக்குதல் நடத்தினர். கடந்த 1989 மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் துப்பாக்கிகளுடன் தமது வீட்டுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவின் தலைவியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் ஒரு வீட்டுக்குள் புகுந்தால் அங்குள்ள அனைவரையும் கொலை செய்வார்கள் எனவும், எனினும் முதல் முறையாக நமது வீட்டுக்குள் வந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் கொலை செய்யப்பட்டனர் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே கிருணிகா இதனை தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறையினர் ஜேவிபி பக்கம் செல்வதாக பேசப்படுகின்றது. எனக்கு தற்போது 35 வயது. எனக்கு 2 வயதாக இருக்கும் போது ஜேவிபியினர் எனது தந்தையை கொலை செய்ய வந்தனர். இந்த சம்பவம் 1989 அல்லது 1988 நடந்தது என நினைக்கின்றேன். 2 வயது என்பதனால் எனக்கு பெரிதாக ஞாபகம் இல்லை. இரவு நேரத்தில் கொரோனாவையில் உள்ள எங்களது வீட்டுக்கு ஜேவிபியை சேர்ந்த 4 பேர் வந்தனர். தொலைக்காட்சியில் நாடகம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்த போது வீட்டின் கதவு மூடப்பட்டிருந்தது. எனது தந்தையை லக்கி ஐயோ என்றுதான் அழைப்பார்கள். அன்று ஒரு இளைஞன் கதவை தட்டி லக்கி ஐயே லக்கி ஐயே என்று கூப்பிட்டார். எனது பாட்டனர் கதவை திறந்த போது துப்பாக்கி முனையில் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தனர். நான் எனது தந்தையின் மடியில் அமர்ந்திருந்தேன். துப்பாக்கி சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. தன் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படலாம் என்று எனது தந்தை என் மீது துப்பாக்கி சூடப்படாதபடி என்னை மறைத்துக் கொண்டிருந்ததாக எனது அம்மா கூறினார். பொதுவாக அந்த காலத்தில் ஜேவிபியினர் ஒரு வீட்டுக்குள் புகுந்தால் வீட்டில் உள்ள அனைவரையும் கொலை செய்துவிட்டே வெளியே வருவார்கள். இலங்கையில் முதல் முறையாக எனது தந்தையை கொலை செய்ய வந்த ஜேவிபியினருடன் வீட்டில் இருந்தவர்கள் மோதியதுடன் வீட்டுக்குள் வந்த ஜேவிபியினர் 4 பேரும் கொல்லப்பட்டனர். அந்த வரலாறு மிகவும் கொடூரமானது. அப்போது எனக்கு 2 வயது. சிறிய பிள்ளையின் மனது எந்த அளவுக்கு மௌனமானது என்பதையே நான் கூற வருகின்றேன். நான் இங்கு வரும்போது தம்பி ஒருவர் பட்டாசு வெடிக்க முயற்சித்தார். நான் செல்லும் வரை பொறுங்களேன் நான் அவரிடம் கூறினேன். வெடி சத்தம் காரணமாக அன்று எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியின் வெளிப்பாடே இது. பட்டாசு சத்தம் போன்ற பெரிய வெடி சத்தங்களை என்னால் கேட்க முடியாது. வெடி சத்தம் கேட்கும் போது எனக்கு இப்படி இருக்கும் போது அந்த காலத்தில் தமக்கு எதிரில் கொல்லப்பட்ட தமது பெற்றோர் தொடர்பில் தற்போதுள்ள இளைஞர்களுக்கு எப்படியான மனநிலை இருக்கும் என எண்ணி பாருங்கள். எந்த கட்சியும் வரலாற்றில் தவறுகளை செய்திருக்கலாம். எனது கட்சி தவறு செய்தது என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த கட்சி மற்றும் அதன் தலைவர்கள் அங்கீகரிக்கப்படுவார்கள். செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். இவருக்கும் மக்கள் மன்னிப்பை வழங்குவார்கள் எனவும் கிருணிகா பிரேமச்சந்திர மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு 500 புதிய பேருந்துகள். இலங்கை போக்குவரத்து சபைக்கு 500 பஸ்களை வழங்குவதற்கான உத்தரவு தமக்கு கிடைத்துள்ளதாக இந்திய அசோக் லேலண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய ஊடகங்கள் இன்று இதனை தெரிவித்துள்ளன. இலங்கைக்கான இந்திய கடன் வசதிகளின் கீழ் இந்த பஸ்கள் வழங்கப்பட உள்ளன. ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் அரசாங்கத்தின் மோசடிக்கு எதிராக முன்வருவோம். நேற்று மாலை பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி தேர்தல் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டுவர ஆளுங்கட்சி தீர்மானித்துள்ளதோடு இந்த தன்னிச்சையான முடிவுக்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க ஐக்கிய மக்கள் சக்தி முன்வருவதோடு அதற்கு தலைமை வழங்குவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதனை 1 மாத காலத்துக்கு நீடிக்க நீதி அமைச்சர் நேற்று தீர்மானித்திருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் எதிர்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்தார். இதன் மூலம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மக்களின் இறையாண்மையை மீறும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாகவும் தேர்தலை நடத்தாமல் காலம் தாழ்த்த அரசாங்கம் மேற்கொள்ளும் தன்னிச்சையான நடவடிக்கைகளின் மற்றொரு நீட்சி என இதை கூறலாம் எனவும் அவர் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இன்று முதல் சடுதியாக பல பொருட்களின் விலைகள் குறைப்பு. 12 அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா சதோச ஊடாக இந்த விலை குறைப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த விலை குறைப்பானது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. 15 வயது சிறுமியுடன் குடும்பம் நடத்திய 21 வயது இளைஞன் கைது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியினை சேர்ந்த 21 வயது இளைஞன் 15 வயதுடைய சிறுமியுடன் 8 மாத காலமாக குடும்பம் நடத்தி சிறுமி 7 மாத கால கர்ப்பமாக இருந்துள்ளார். குறித்த சிறுமியை கிளினிக்கிற்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு சென்ற வேளை சிறுமியின் வயதினை அறிந்த சட்ட வைத்திய அதிகாரிகள்
சிறுமியை பாதுகாப்பான முறையில் மருத்துவ பராமரிப்பிற்கு உட்படுத்தியுள்ளனர். மேலும் சட்டத்திற்கு முரணான வகையில் குடும்பம் நடத்திய இளைஞனை கைது செய்த போலீசார் குறித்த இளைஞனை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் 26 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சட்டத்துக்கு முரணான வகையில் குடும்பமாக வாழ வைத்த சிறுமியின் குடும்பத்தினரையும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். உண்டியல் குலுக்குபவரை அதிபராக்கியது தவறு, பொன்சேகா மைத்திரி கடும் மோதல். முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கும் இடையில் நேற்று நாடாளுமன்றத்தில் கடும் கருத்து மோதல் ஏற்பட்டது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அதிபருக்கு 100 மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளதாகவும் இழப்பீட்டை செலுத்த புறக்கோட்டை உண்டியலை குலுக்கிக் கொண்டு இருக்கப் போவதாக முன்னாள் அதிபர் கூறியுள்ளதாகவும் சரத் பொன்சேகா கூறினார். உண்டியலை குலுக்கிக் கொண்டு புறக்கோட்டையில் இருக்க வேண்டிய நண்பர்களை அதிபர் பதவிக்கு கொண்டு வந்தால் இப்படியான பிரச்சனைகளை எதிர்நோக்க நேரிடும் எனவும் பொன்சேகா தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன, என்னிடம் பணம் இல்லை என்பதனால் புறக்கோட்டையில் பணம் கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன். கடந்த சில தினங்களாக என்னை சிறையில் அடைக்க வேண்டும் என்று பொன்சேகா கூறி வருகின்றார். தயவு செய்து உயர்நீதிமன்றத்தின் வழக்கு தீர்ப்பை வாசியுங்கள். தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்ததும் அதிபருக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. சிறையில் இருந்த உங்களை நானே சிறைச்சாலையில் இருந்து முற்றாக விடுதலை செய்தேன். பீல்டு மார்ஷல் பதவி வழங்கினேன். என்னை இப்படி பேசுவது அநீதியானது. என்னை இலக்கு வைத்து பாதுகாப்பு பற்றி உங்களால் பேச முடியாது. நீங்கள் ராணுவ தலைமையகத்தில் இருந்த போதே உங்களை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. தான் இருக்கும் இடத்தின் பாதுகாப்பை கூட பலப்படுத்த தெரியாதவர் என்னை பற்றி பேசுகின்றார் என தெரிவித்தார். இல்லாத கூட்டமைப்புக்கு எவ்வாறு தலைவர்களாக இருக்க முடியும்? ரா சம்பந்தனிடம் கேள்வி. இல்லாத கூட்டமைப்புக்கு எவ்வாறு தலைவராக இருக்க முடியும் என ரா சம்பந்தனிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திலேயே இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் கே வி தவிராசா இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய அரசியலை சிதைக்க சில விமர்சனங்கள் கூட்டமைப்புக்குள் நுழைந்ததாகவும் திட்டமிட்டு பிரிவினைகளை தூண்டி சம்பந்தனை கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தியதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். கூட்டமைப்பு இல்லாமல் அதன் தலைவர் என்ற பதவியும் பறிபோய் நாடாளுமன்ற உறுப்பினராக மாத்திரம் ரா சம்பந்தன் நிற்பதனை காண மனம் சகிக்கவில்லை எனவும் கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என இனி எந்த முகத்துடன் சென்று ராணிலுடன் பேச்சு நடத்த முடியும் எனவும் அவர் இதன் போது கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.